ஏய் ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படமான படத்தையே பார்க்க போகிறது கிடையாது. புரியல. நார்மல் படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கதைக்களத்தை உருவாக்கி அதுக்குன்னு கதை எழுதி ஒரு பிளானிங்கோடு எடுக்கிறது தான் நார்மல் கதை. ஆனால் ஒரு சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்த மறுபடியும் தத்ரூபமாக நமக்கு கொண்டு வருவாங்க. அதுக்கு பேர் வந்து உண்மை கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உண்மை கதையில் ஒரு வித்தியாசமான சர்வைவல் ஸ்டோரியை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஒரு வித்தியாசமான கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு சோலோ ட்ராவல் பண்ணணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2800 கிலோமீட்டர் சுட்டெரிக்கும் பாலைவனத்தில் நான் சோலோ டிராவல் பண்ண போறேன், அதுதான் என் வாழ்க்கை லட்சியம்னு சொல்லிட்டு, வெறும் 4 ஒட்டகம் அதுக்கப்புறம் ஒரு டாக், இதை வச்சுக்கிட்டு எப்படி இந்த பயணத்தை மேற்கொள்ள போறாங்க. இப்படி ஒரு ஹாட்டான அட்வென்ச்சரஸான ஒரு பயணத்துல அவங்க பார்க்க போற கஷ்டங்கள், அவங்க பயணத்துல ஏற்படக்கூடிய தடைகள், இது எல்லாத்தையும் மீறி அந்த ஒரு பொண்ணு எப்படி அவங்களுடைய சோலோ டிராவலை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கதையை, உண்மையான கதையை, அந்த லேடி எழுதின புக்கை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு உண்மையான கதை தான் ட்ராக்ஸ். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஓப்பனிங் சீன்ல சுட்டெரிக்கும் பாலைவனத்தில் ஒரு பொண்ணு ஓடிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்போ அந்த சீன் அப்படியே கட் பண்ணி ஒரு நாய் ஒரு ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா வெறிக்க வெறிக்க யாரையோ பார்த்துட்டு இருக்குது. யாருன்னு பார்த்தா இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். இவங்க பேர் ராபின். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஆலிஸ் ஸ்பிரிங் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து இறங்குறாங்க. அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பெட்டிகள் இருக்குது, கூடவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செல்ல நாயான டிகிரியையும் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுடைய வாய்ஸ் ஓவர்ல இப்போ இவங்க ஏன் இங்க வந்திருக்காங்க, அவங்க வீட்டெல்லாம் தள்ளி ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துக்கு ஏன் வந்திருக்காங்க அப்படின்றது சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா, இந்த பொண்ணு ராபின் ரொம்பவே வித்தியாசமான ஒரு பொண்ணு, நார்மலான உலகத்தை விரும்பாத ஒரு பொண்ணு. இவளுடைய வாழ்நாள் லட்சியமா இருக்கிறதே ஒரே ஒரு கனவு தான். அது என்னன்னா, இந்த ஆலிசன் ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 2000 மைல்ஸ்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்தியன் ஓஷனுக்கு நடந்தே போய் சேரணும். அதுவும் இதுக்கு நடுவில் இருக்க சுட்டெரிக்கும் பாலைவன பகுதியில். இவங்க கிட்ட காசு எல்லாம் பெருசா கிடையாது. இவங்க போற போக்குல அவங்க போற இடத்துல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு காசு சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படியே இவங்க போவாங்க. சோ அதுதான் நம்ம ராபின். சரி, இந்த இடத்துக்கு ஏன் பர்டிகுலரா இவங்க வந்திருக்காங்க, இந்த இடத்துல இருந்து ஏன் இவங்க டிராவல தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவங்க மேற்கொள்ள போற பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துட்டு போறதுக்கு இவங்களுக்கு சில கேமல்ஸ் தேவைப்படுது, ஒட்டகங்கள் தேவைப்படுது. இந்த ஒரு பகுதியில் நிறைய ஒட்டகங்கள் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குது. சோ அதனால தான் இங்க வந்திருக்காங்க. சோ இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் நீங்க இப்படி ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் கேட்டாங்கன்னா, இவங்க ஒரே ஒரு கேள்விதான், நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் இவங்க இருப்பாங்க. சொப்படிப்பட்டவங்க தான் ராபின். இப்போ இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ல வந்து வேலை கேட்கறாங்க. ஏன்னா வேலை செஞ்சால் தான் காசு கிடைக்கும், அது மூலியமாக தான் இவங்க ஒட்டகங்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்களே வாங்க போறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய பயணத்தை பற்றி சொல்லி வேலை கேட்கறாங்க. அப்போ அவங்க ஒரு லேடி தான் ஓனராக இருக்காங்க. அவங்க இந்த பொண்ணுடைய கதையை கேட்டோன்னு, பரவாயில்ல இவ்வளோ தைரியமாக வந்து தனியாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேலையாக கொடுக்குறாங்க. தங்கிறதுக்கு ஒரு ரூமும் கொடுக்குறாங்க, பரவாயில்ல உன் டாக் ஏன் தங்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியாக நம்ம ஹீரோனுக்கு வேலையும் கிடைக்குது, தங்குறதுக்கு இடமும் கிடைக்குது. ஸோ இவங்க பயணத்தை பற்றி இந்த பார் ஓனர் கிட்ட சொல்லும்போது அவங்க ரொம்ப வியந்து போகிறாங்க, ஏமா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது, அப்பதான் ராபின் பத்தி அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம உலகம் பாத்தீங்களா ரொம்ப வேகமா செல்ஃபிஷா மாறி போயிட்டு இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாம டெய்லி இந்த ரொட்டீனான வாழ்க்கை, காலையில எழுந்திருக்கணும், வேலைக்கு போகணும், நைட்டு தூங்கணும், இந்த மாதிரியான வாழ்க்கை பிடிக்காதவங்க தான் ராபின். இப்படிப்பட்ட ஒரு அவசரமான உலகத்துல யாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாசம் நேசம் அன்பு இதெல்லாம் வந்து ரொம்பவும் குறைஞ்சு போச்சு. அதனால இதெல்லாம் விட்டு தனியா விலகி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த பார்ல ஒரு சீன் வச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வயசானவர் சாப்பிடறதுக்காக உள்ள வராரு, காசு இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து துரத்துறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ஹீரோயினை போட்டு ரொம்பவும் பாதிப்படைய வைக்குது. ஸோ அதனால தான் அவங்க இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் இங்கே வேலை செஞ்சு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் கிடைக்குது. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இவங்க பயணத்தை மேற்கொள்கிறாங்க. ஸோ இவங்க பயணத்தில் இவங்களுக்கு இருக்க அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, அதே ஊரில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமல் பண்ண வச்சிருக்காரு, ஒட்டக பண்ண வச்சிருக்காரு, அவரை மீட் பண்ணுறதுக்காக தான் போகிறாங்க. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவங்களுடைய பயணத்தை பற்றிலாம் சொல்லும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓகே தாம்மா, ஆனால் வந்து இந்த ஐடியாவை இப்போ விட்டு தேவையில்லாமல் போயிட்டு அங்கே போய் செத்து போயிடாத அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும்போது, ஆனால் நம்ம ஹீரோயின் பேசுறதுலேருந்தே அவர் புரிஞ்சுக்கிறாரு, இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக வந்து கிவ் அப் பண்ணுற பொண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே உனக்கு ஒரு டீல் நான் சொல்கிறேன், இப்போத்துலேருந்து கரெக்டாக 8 மாதம் நீ என்கிட்ட வேலை செய்யணும், அதுக்கு நான் ஒரு பைசா கொடுக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக நீ 8 மாதம் முடிவில் உனக்கு 2 கேமல் தருவேன், உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்களும் ஓகேங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு சைன் போட்டுக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நாங்களாம் வந்து வாய் வார்த்தை தான், நான் சொன்னால் சொன்னது தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அப்போ அவருடைய ஒய்ஃப் வராங்க, வந்துட்டு உனக்கு ஏதாவது தங்கத்துக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டுமாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை இல்லை என்கிட்ட வந்து இந்த டென்ட் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது, அதை வச்சு நான் இங்கே கேம்ப் போட்டு தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப மினிமலைஸாக வாழ்றது தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த பண்ணைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் போட்டு இவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் அந்த பண்ணை ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்ணையை சுற்றி காட்டுறாரு, இந்த பொதி சுமக்கிற ஒட்டகம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வரிசைகளை வந்து காமிச்சிட்டு வராரு அவர் வளர்க்குறது. இது இல்லாமல் இன்னும் 2 ஒட்டகங்கள் அங்கே தனியாக இருக்குது, அதை கூண்டில் வச்சிருக்காரு. இது ஏன் இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்கான ஒட்டகங்கள்லாம் புல்லாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இது வேற இப்போ புல்லாக தான் இருக்குது, அதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணணும், அதுக்கப்புறமா
மூலமாக தான் அது வந்து பொதுவை சுமக்கிற ஒட்டகமாக மாறும். அது வரைக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இல்லையா, ரொம்ப அக்ரெசிவாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே எதுக்கு இவங்க வேலைக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஒட்டகத்தை வச்சு தான் வந்து பயணிக்க போகிறாங்க. அதனால் ஒட்டகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை ட்ரெயின் பண்ணுன்றதுக்காக இன்னொரு ஒரு ஐடியாலஜியாக தான் இங்கே வந்து நம்ம ஹீரோயின் சேர்ந்துருக்காங்க. ஸோ நிறைய வேலைகள்லாம் கற்றுக்குறாங்க, அந்த ஒட்டகங்களை ட்ரெயின் பண்ண கற்றுக்குறாங்க, அங்கே க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு நிறைய டூரிஸ்ட்லாம் வருவாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம ஹீரோயின் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு கனவு, அடிக்கடி அவங்களுக்கு வரக்கூடிய கனவு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சின்ன வயசில் அவங்களுடைய பெட் டாக் கூட விளையாடிட்டு இருக்க ஒரு கனவு. இப்போ அதுலேருந்து அப்படியே முடிச்சுட்டு இவங்களுடைய பயணத்துக்கான இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. சின்ன வயசில் அவங்க வீட்டுக்கு வெளியில் ஒரு மரம் இருந்ததா, அந்த மரத்துலேருந்து ஒரு லெட்டர் ஒன்று கண்டுபிடிச்சார் அவங்க அப்பா. அது ஒரு மிகப்பெரிய டிராவலர் எழுதின ஒரு லெட்டர். அவர் பேர் வந்து ரூபிகா. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 7 குதிரைகளோட நம்ம ஹீரோயின் இப்போ போகிறாங்களே ஒரு ட்ரிப்பு, அந்த ட்ரிப்பு அவர் தான் பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் என்னன்னா, இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு போனவர் தான், அவர் மறுபடியும் திரும்பினாரா என்னன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாது. இவங்க ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் அவர் அந்த பயணத்துக்கு அப்புறம் காணாமல் போயிட்டார் அப்படின்றது தெரிய வந்திருக்குது. ஸோ அங்கேருந்து தான் இவங்க இன்ஸ்பயர்ட் ஆகி இந்த ஐடியாவை எடுத்திருக்காங்க. அந்த ட்ரிப்பை இவங்க சோலோவாக பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8 முடியுது. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வராங்க, நேராக தன்னுடைய ஓனர் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி 8 முடிஞ்சிருச்சு, 2 ஒட்டகங்களை நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன ஒட்டகம் அப்படின்னு கேட்குறாரு அவர். ஒட்டகமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திடறாப்புல அந்த ஆள். செம கடுப்பாயிறாங்க நம்ம ஹீரோயின். இதை கேட்ட உடனே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, 8 எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் வேற போடல, வாயால் தான் அந்த ஆள் சொல்லியிருக்காரு, இப்போ தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஏமாத்தின உடனே செம கடுப்பாக என்ன பேசுறது, அவ்வளோதான் கதுவை டமால் நடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடறாங்க. கிட்டத்தட்ட அவங்க பயணத்தில் 8 வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகி போயிடுச்சு. இப்போ அவங்க பொட்டி படிக்கலாம் கட்டிக்கிட்டு அவங்க டாகை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு இன்னும் தூரம் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா வழியில் ஒரு பழஞ்ச வீட்டை பார்க்குறாங்க, அதுக்கு ஓடு கூட கிடையாது. இப்போதைக்கு ஏமாந்து போன நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடும் அவங்களுடைய டாகும் மட்டும்தான். சரி, வேற வழியே இல்லாமல் அங்கே தங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தங்க ஆரம்பிச்சுட்டு ஒரு 2 அப்புறமா அங்கே சாலி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒருத்தர் ஒட்டக பண்ண வச்சிருக்காரு, அங்கே வராங்க. இவங்க விடுற மாதிரி இல்லை, இவங்க பிளான் ஏமாத்தப்பட்டாலும். அந்த சாலி அவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலைவனத்துலேருந்து ஒட்டகங்கள்லாம் பிடிச்சிட்டு வந்து அதை கைமாற்றி விடுறது தான். அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வேலை வேணும்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இவங்க ட்ரிப்பை பற்றியும் சொல்லும்போது அதுக்கு அந்த சலி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருமா, நான் சொல்கிறது கேளு, அந்த பாலைவனத்தில் போயிட்டு சோறு தண்ணி இல்லாமல் இறந்து போயிடாத, இந்த ஐடியாவை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பற்றி தான் தெரியும் இல்லையா. ஸோ இதை பார்க்குறாரு சலி, சரி ஓகேமா சேர்ந்துக்கோ, வேலையும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த சலின்றவர் ரொம்பவும் நல்லவர், அவரை பற்றி தான் நம்ம ஹீரோயின் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வந்து ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவரா. இவர் இங்கே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க பாலைவனங்களுக்கு போயிட்டு இந்த கேமல்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து அதை விற்கிறது தான் இவருடைய வேலையவா. ஸோ இவங்களுக்கு வேலை கிடச்சிடுச்சு, ஸோ அந்த வேலையும் பண்ணுறாங்க. ஸோ பாலைவனத்துக்குள்ளே போயிட்டு கேமல்ஸ் எப்படி சேஸ் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. அதில் முதல் தடவையாக நம்ம ஹீரோயின் ஒரு கேமலை பிடிச்சிட்டு வராங்க. பரவாயில்லையே, நல்ல வேலை கற்றுக்கிட்டோமா, அது ஒரு பெண் கேமல்மா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பேரை வைக்க, ஸோ இந்த மாதிரி நிறைய வேலையும் கற்றுக்கிறாங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குது நம்ம ஹீரோயினுக்கு. கூடவே தன்னுடைய ட்ரிப்புக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வெளியில், அதாவது அந்த ஓடு இல்லாத வீடு, அந்த வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வர சவுண்ட் கேட்குது. அந்த வண்டி வர சவுண்டு கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் திரும்பி கூட பார்க்கல, தெரிஞ்சுக்கிட்டாங்க தனக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்திருக்காங்க. வந்தோன்னே கட்டி தழுவிக்கிறாங்க அவங்க. எப்படி என்னை கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஆமாம், இங்கே ஒட்டகம் மேய்க்கிற வெள்ளக்கார பொண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னால் ஒரு சின்ன குழந்தை கூட ஒன்றை தான் நீ கை காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி சரி என் மாளிகைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே கூட்டு போகிறாங்க. ஸோ அன்னைக்கு ராத்திரியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட்டு வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபராம், பெரிய பெரிய மேகசின்ஸ்க்கெலாம் வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறவரா. அவர் என்ன ஐடியா கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேகசின்ஸ் கிட்டலாம் நீங்கள் வந்து ஸ்பான்சர்ஷிப் கேட்டிங்கன்னா அவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க, அது மூலிமா உங்கள் பயணம் ஈஸியாகும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை, நான் பண்ண போகிற பயணம் வந்து என்னுடைய ஓனாக இருக்கணும்னு நான் கொஞ்சம் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை நிராகரிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். அப்போ தான் பார்க்குறாங்க இவங்க எல்லாம் வந்து என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா நம்மால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிமை விரும்பி, இவனுங்க வந்துட்டு சரக்கு அடிச்சிக்கிட்டு சிகரெட் அடிச்சிக்கிட்டு இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டுருக்காங்க நம்ம ஹீரோயின். அங்கே பொருந்திருக்கவே முடியல நம்ம ஹீரோனால், அதனால் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டகத்து கூட வந்து நின்றுட்டுருக்காங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் விடுத்து எல்லாரும் கிளம்ப போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா, தயவு செய்து சொல்கிறது கேள்வி, எங்கேயாவது போயிட்டு தனியாக மாட்டிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னை பற்றி தான் உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. உன்னை மாற்றவே முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்ததை கொடுக்குறாரு. அதுக்கு பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு நோட்ஸ் எழுதி, சரி ஓகே பார்த்து பத்திரமா இரு, உனக்காக நான் இருக்கேன், அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அவங்களால முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் சளி கூட தான் உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலி இவங்க முதலாக பிடிச்சாங்க தெரியுமா ஒரு ஒட்டகம், அந்த ஒட்டகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சளி ரொம்ப நல்லவர், அவர் கொடுத்துட்டார், இது உன்னுடைய ஒட்டகம், உன்னுடைய பயணத்துக்கு நீ உதவியாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஒட்டகம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை சொல்லும் போது, ஐயோ என் பயணத்தில் என்னால் ஏதாவது தடப்படுமா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இதெல்லாம் வந்து உன் பயணத்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சளி சொல்லிட்டு இருக்க, இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு உதவி கேட்டு வராங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பண்ணையில் வேலை செஞ்சாங்களே அதை வேற ஒருத்தர் வாங்கியிருக்காரு பொழுது, அங்கே 2 ஒட்டகங்கள் வந்து அடங்க மாட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிட்டே நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டு நிற்கிறாங்க, வேறு யாருமே கிடையாது, டூக்கியும் பக்கும் தான்.
இவர் வந்து பார்த்தீங்கன்னா புள்ள குட்டிங்களோட வந்து இங்கே செட்டில் ஆயிருக்காரு போல இருக்குது. அந்த ஆள்கிட்ட இருந்து இந்த பண்ணையை வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு நடந்ததுலாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி 8 மாதம் இங்கே தான் வேலை செஞ்சேன், அந்த ஆள் ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அந்த டீலாம் எனக்கு தெரியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது, சார் சார் ஒரு நிமிஷம் இருங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தா மூக்கநாங்கெல்லாம் போட்டு இழுத்துட்டுருக்காரு அந்த ஒட்டகத்துக்கு, அதெல்லாம் பண்ணக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டூக்கியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இவங்க தான் நல்லா ட்ரெயின் ஆகிட்டாங்க இல்லையா, ஸோ நல்லா பயங்கரமாக சமாதானப்படுத்தி அப்படியே அடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்குறாரு அந்த ஆள். அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது, சார் பார்த்து பண்ணுங்க சார், கொஞ்சம் கற்றுக்கோங்க, குழந்தையெல்லாம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப அக்ரெசிவ் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த போகும்போது, ஏமா ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா, இருக்குதுலேயே ரொம்ப மோசமானதுங்க இது ரெண்டு தான், இதை வச்சு நல்லா மாற முடியாது, எப்படி உன ஏமாத்திட்டான்னு சொன்னால அந்த ஆள் நீயே வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துறாரு. அவ்வளோதான், ஒரே சந்தோஷம் நம்ம ஹீரோயினுக்கு. அப்படியே கொண்டு வராங்க அவங்க பண்ணையில். இப்போ ஆல்ரெடி ஒரு ஒட்டகம் இருந்தது, அது ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருந்தது, அது ஒரு குட்டியும் போட்டுருச்சு. இப்போ மொத்தமாக 4 ஒட்டகங்கள் நம்ம ஹீரோயின் கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயின் பயணத்துக்கு தேவையான ஒட்டகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள் அவங்களுக்கு வாங்கணும், அதுக்கு பணம் பத்தல. அப்போ தான் அந்த ஃபோட்டோகிராஃபர் சொன்னது ஞாபகம் வருது. சரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட ட்ரிப்பை பற்றி விலகி வந்து ஒரு லெட்டர் மாதிரி போடுறாங்க ஸ்பான்சர்ஷிப் கேட்டு. இப்போ அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க, இவங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டாங்க அவங்க பயணத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் அந்த அக்ரஸிவான 2 ஒட்டகங்கள் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு வந்து பயணத்துக்கு போக முடியாது, ஏன்னா அதுங்க புல்லாக இருக்குங்க, அதை புல்லக்காக மாற்றணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணணும், அதே வந்து பார்த்தீங்கன்னா சலியை வந்து பண்ணுறாரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு உறுப்பை வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதோடைய அந்த அக்ரஸிவ்லாம் கம்மியாகி ஒரு நார்மலாக வந்து பேச்சு கேட்குற ஒரு ஒட்டகமாக வந்து மாறிடும். அதை தான் வந்து நம்ம சலி பண்ணி கொடுக்குறாரு. அதை பண்ணி கொடுத்துட்டு வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது உன்னுடைய ஒட்டகம், இது எப்பவுமே நீ தான் பாதுகாப்பாக இருக்கணும், நீ போகக்கூடிய இடங்களில் இன்னும் அக்ரஸிவான ஒட்டகங்கள்லாம் வரும், ஒட்டகத்தில் என்னங்க அக்ரஸிவ் அப்படின்லாம் கேட்காத, எப்படி மனுஷங்களாகிய நமக்குள்ளேயே வந்து வெறி பிடிச்ச சில பேர் இருக்காங்க, அந்த மாதிரி எல்லா அனிமல்ஸ்குள்ளேயும் வெறி பிடிச்சதுங்க இருக்கும். ஸோ அது வரும்போது நீ தான் அதுங்ககிட்ட இருந்து இதுங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே, ஒரு நிமிஷம் உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தா நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் இவங்க ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க இல்லையா, அது வந்துருச்சு, இவங்களுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க ஸ்பான்சர்ஷிப் பண்ணதுக்கு, கொஞ்சம் பணமும் அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீல் ஒன்று வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா இவங்களுடைய ட்ரிப்புக்கு வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க, ஆனால் வந்து அதை அவங்க மேகசினில் போட போகிறாங்களா, அதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர் வருவார், அது வேற யாருமே கிடையாது, இவருக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஐடியா கொடுத்தாருல அந்த ஃபோட்டோகிராஃபர் தான். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த ஃபோட்டோ எடுக்கிறது அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணுறது எல்லாம் பிடிக்காது, அவங்க வந்து மனசுக்காக தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க, இப்போ நம்ம ஹீரோனுக்கு தேவையான ஒட்டகங்களும் இருக்குது, அவங்க பயணத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு பணமும் இருக்குது, ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டாங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயினுக்குன்னு இருக்கிற ஒரே உறவான அவர் அப்பா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொண்ணு அதாவது அக்கா, அவங்களுடைய குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய பயணத்தை இவங்க ஆரம்பிக்க போகிறாங்க. வந்த உடனே அவங்க அக்காவுடைய முகத்தை பாருங்களேன், இவன் நம்ம பேச்சும் கேட்க மாட்டா, ஏன் தான் அப்படி பண்ணிட்டு இருக்காது தெரியலன்ற மாதிரி அந்த வீட்டை பார்க்குறாங்க. இப்போ அப்படியே அப்பா அக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த ஈவினிங் போது. இப்போ அடுத்த நாள் காலையில் நிக் வந்திருக்காரு ஃபோட்டோகிராஃபர், வந்து நம்ம ஹீரோயினோட ட்ரிப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒரு சிலது எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எக்ஸசைஸ் பண்ணுற மிஷின் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நான் என்ன ட்ரிப்புக்கு போகிறேன் இல்லை போய் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், இதெல்லாம் நான் தேவையில்லாதெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இல்லை இல்லைங்க, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு போகக்கூடிய ரேடியோ அதாவது வாக்கி டாக்கி மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு சார்ஜ் பண்ணதுக்கான மிஷின்ங்கன்னு போது அதெல்லாம் நான் கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனோட அப்பா என்ன சொல்கிறாருனா, ஆல்ரெடி நீ ஆபத்தான ஒரு பயணத்தில் போகிற, அதே எங்களால் அலோவ் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் நீ போகிற மாதிரி இருந்தால் என்னால் சுத்தமாக பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, வேறு வழியே இல்லாமல் சரி ஓகே, அதாவது தேவையான பொருட்கள் தான் எடுத்துக்கணும், தான் ஆசைப்பட்ட மாதிரி தன்னுடைய கண்ட்ரோலில் தான் இந்த ட்ரிப் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க நம்ம ஹீரோயின். ஆனால் இப்போ ஒருத்தங்க ஸ்பான்சர்ன்ற பேரில் வந்து ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லிட்டு அங்கங்கே தான் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறாரு, அதுவே நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கல. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, அப்போ நம்ம சலி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பங்குக்கு நம்ம ஹீரோனோட பாதுகாப்புக்காக ஒரு கன் ஒன்று கொடுக்குறாரு. ஐயோ இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உனக்கு இதெல்லாம் தெரியாதுமா, ஆபத்துக்கள் வரத்தான் செய்யும், அந்த மாதிரி இந்த சமயத்தில் வந்து இது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை கொடுக்குறாரு. இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சலி, இந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர் எனக்கு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஹக்கை கொடுத்துட்டு தன்னுடைய ட்ராவலை தொடங்குறாங்க நம்ம ஹீரோயின். இப்போ டே 1 முதல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்படியே சுட்டெரிக்கும் பாலைவனத்தில் அவங்க பொருட்கள் எல்லாத்துமே அவங்க பயணத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வந்து பேக் பண்ணி அந்த கேமரில் ஏற்றிக்கிட்டு அப்படியே ஒரு மேட்டு மேலே ஏறுறாங்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிக்கு நின்றுட்டு இருக்கான். என்னன்னா நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல் இவங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணாங்களே, அவங்க போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட் படி அப்பப்போ அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுத்துப்பாரு அப்படின்றது தான். இது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. சரி இருந்தாலும் பரவாயில்ல, காசை வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ் ஒன்று கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஓகே நான் 1 மந்த்க்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த ஃபோட்டோகிராஃபரும் போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோனோட பயணம் தொடர ஆரம்பிக்குது. கண்டினியூஸாக ஆல்மோஸ்ட் 29 நாள் ட்ராவல் பண்ணி அவங்க ஒரு இடத்த வந்து அடைகிறாங்க. அந்த இடத்துல ஒரு நேஷனல் பார்க்கை பார்க்குறாங்க. சரி அந்த பார்க்குள்ளே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே இருக்க செக்யூரிட்டி வந்து அங்கே கார்கள் மட்டும் தான் அலவுடு, இந்த மாதிரி ஒட்டகங்கள்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, வேறு வழியே இல்லாமல் நம்ம ஹீரோயின் ரொம்ப களைப்பாக இருந்ததுனால அந்த இடத்துல வந்து ஒரு ஆல்ட்டை போடுறாங்க. அப்படி ஆல்ட்டை போடும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு வண்டி வந்து நிற்குது, வேறு யாருமே கிடையாது. கரெக்டாக 1 மாதம் கழிச்சு வந்துட்டான்.
தான். இவன் டிராவல் பண்ணி வரதுக்கு என்ன ஒரு ஒரு நாள் தான் ஆகும், கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துட்டான். ஆமாண்டா வந்துட்டான்டா இவன் வேற அப்படின்ற மாதிரி மூஞ்ச கொஞ்சம் சலிச்சுக்கிட்டே தான் வந்து போசம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அவன் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போறான், இந்த டைம்ல ஒரு நாளைக்கு நீ இத்தனை கிலோமீட்டர் கிராஸ் பண்ணாதான் உன்னோட டெஸ்டினேஷன் கரெக்ட் டைமுக்கு நீ போய் சேருவ அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் இன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவன் கிளம்பி போறான். இவங்களும் வந்து அவங்க டிராவலை கண்டினியூ பண்றாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து எங்கெங்கெல்லாம் போறாங்களோ முன்னாடியே இவன் காத்துட்டு இருக்கான் போட்டோ எடுக்கிறதுக்கு ரெடியா. இவனுடைய வேலையை அதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமா வந்து இரிட்டேட் பண்ணுது. ஏன்னா இவங்களுடைய லட்சிய பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய இன்வால்மெண்ட் மட்டும் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இது வந்து இவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இன்னும் சில டைம்ல எல்லாம் சொல்ல போனா நம்ம ஹீரோயின் ரீச் ஆகிற இடத்துக்கு முன்னாடியே போயிட்டு அவன் வெயிட் பண்ணி போட்டோ எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறான். இதுலயே அவங்க சம காண்டா இருக்கிறாங்க. சம்டைம் சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா என்ன பண்றான்னு அவங்க கூடவே நைட்டு ஸ்டே பண்ணுவாங்களே தூங்குவாங்களே, இவனும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே பண்ணிக்கிறான். சோ அப்படிதான் வந்து ஒரு கேம்ப் ஃபயர் போட்டு ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட அப்பாவை பத்தி அவன் கேட்கும் போது, அவர் பெரிய டிராவலர்லாம் கிடையாது, அவர் ஆப்பிரிக்கால நிறைய இடங்கள் சுத்தி இருக்காரு, குரோக்கடைல்காகவும் வந்து கோல்டுக்காகவும் மட்டும் தான் சுத்தி இருக்காரு. சரி ஓகே உங்க அம்மாவை பத்தி சொல்லுங்க அப்படின்னு போது அப்படியே வானத்தை பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக், அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சின்னதா இருக்கும் போது சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருப்பாங்க. இப்ப அந்த ஞாபகங்கள்லாம் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க, அவங்களுடைய பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் பாக்குறாங்க, ரொம்ப தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க போறதுக்கு முன்னாடியே வந்து அந்த போட்டோகிராஃபர் நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. செம்ம கடுப்பாயிடுறாங்க, அந்த கோவத்திலேயே வந்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மணல் புயல் ஏற்படுது. ஸோ அந்த மணல் புயல்ல வந்து எல்லாமே ஹீரோயின் கொண்டு வந்தது எல்லாமே பறக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த நிக்கு வந்து கரெக்டாக ஹெல்ப் பண்ணுறான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டிப்ரெஷனில் இருந்தவன் கண்ணாபின்னான்னு பிடிச்சி அவனை திட்டிட, அவன் வந்து சாரி சாரி நான் வந்து என் வேலையாக தான் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கும் வந்து சில ஹியூமன் நீட்ஸ்லாம் இருக்குது. ஸோ தனியாக வேற சுற்றிட்டு இருந்திருக்காங்க இவ்வளோ நாளாக. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட பேச்சப் ஆயிடுறாங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் ஏந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஐயோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இப்போ தான் யோசிக்கிறாங்க. அவங்க பார்ட்னர் ரெடி ஆகிட்டு இருக்க, இது தான் சான்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நீ தனியாக போகிற, நான் வேணா உன் கூட வரட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. லவ்வில் கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் செம்ம காண்டாயிடுறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் தனியாகவே பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வச்சுறாங்க. நம்ம ஆளுக்கு வந்து மூஞ்சே ஒரு மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் அவனை அனுப்பி வச்சுட்டு சரி ஓகே அடுத்த ஷெடியூலில் வந்து நான் உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃபோட்டோகிராஃபர் நிக்கு கிளம்பிடுறாரு. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடுத்த ஷெடியூலுக்கான பிளானை போடுறாங்க. இங்கே போகிறாங்க போகிறோம்னு சொல்லிட்டு மேப்பெல்லாம் போட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடுமையான பாலைவனத்துக்கு நடுவில் வந்து ஒரு கிணறு மாதிரி இருக்குது, ரொம்பவும் சின்னதாக அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. அதை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம், இப்படி ஒரு வாட்டி வதைக்கிற வெயிலில் ட்ராவல் பண்ணி வந்தவங்களுக்கு இவ்வளோ தண்ணியை பார்த்தோம் அவ்வளோதான். உள்ளே குதிச்சு நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் நாயை வந்து சந்தோஷத்தில் விளையாடிட்டு இருக்கு, ஒட்டகங்கள்லாம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தூக்கத்தை ஒன்று போடுறாங்க. நல்லா குளிச்சிருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப டயர்டு வேறு, நல்லா தூங்கிறாங்க. அப்படியே அலாரம் அடிச்சு எழுந்து பார்க்குறாங்க, பார்த்தா பக்கத்தில் டாக் மட்டும்தான் இருக்குது. ஒட்டகங்களை காணும், ஒரு மாதிரி பதற ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒட்டகங்களை தேடி எங்கே அலையுது, எல்லா பொருட்களும் அந்த ஒட்டகங்கள் மேலே தான் இருக்குது. இந்த கேமல்ஸை நம்பி மட்டும்தான் இவங்க இவ்வளோ பெரிய ட்ரிப்பே வந்து பிளானே பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் பதற ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்து பார்க்குறாங்க, நடந்தே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இது எல்லாமே நம்ம டூக்கியோட வேலை, மற்ற ரெண்டு கேமலையும் கூட்டணும் இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்குது. வர கோவத்துக்கு ஒரு குச்சி எடுத்து சம்மடி அடிக்கிறாங்க டூக்கியை, பண்ணுவியா பண்ணுவியா என்னை விட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சம்மடி அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எமோட் ஆகி அழ ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ முக்கியம் அவங்களோட ட்ராவல். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடி இனத்தவர்கள் தங்கிட்டு இருக்க ஒரு சின்ன கிராமம், ஒரு குக்கிராமம் கிடையாது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து சிறங்க. பார்த்தா அங்கே ஆல்ரெடி வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்திருக்கான். வந்தோடனே வந்து வரவேற்கிறான் நம்ம ஹீரோயினை. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த ரேஞ்சரை வந்து இன்ட்ரோ கொடுக்குறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த பழங்குடி இனத்தவர்கள்லாம் வந்து இவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் கொடுக்கப்படுது. அந்த ரூமுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க, இந்த ஃபோட்டோ எடுத்து அதையும் வந்து ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்க, மற்றவங்களுடைய பர்சனல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஏன் இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுறது, இதுதான் என்னுடைய வேலை, இதுவும் வந்து ஒரு சேவை மாதிரி தான், இது மூலயமா நிறைய பேருக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போய் சேருது, நீங்கள் வேணால் நினச்சிக்கலாம் உங்களுடைய ப்ரைவேட்டான விஷயங்கள்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது மூலயமா இந்த உலகத்துக்கு நிறைய விஷயங்கள் இந்த மேகசின் சொல்லுது அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வராங்க, அந்த பழங்குடி இனத்தவர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அன்னைக்கு ராத்திரி வந்து படுக்கிறாங்க நம்ம ஹீரோயின். ஆனால் அன்னைக்கு ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபர் வரவே இல்லை. இவங்களுக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. அடுத்த நாள் காலையில் கேட்குறாங்க, எங்கே போயிருந்த ராத்திரி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழங்குடி இனத்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி ஏதோ ஒரு ரிச்சுவல் வந்து மறைமுகமாக பண்ணியிருக்காங்க, அதை போயிட்டு இவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கானா, ஏண்டா அது ரகசியமாக இருக்கணுன்றதுக்காக தான் அவங்க தனிமையில் வந்து ராத்திரியில் பண்ணுறாங்க, அது அவங்களுடைய ப்ரைவசி மாதிரி, அதையே நீங்கள் எடுக்க ஃபோட்டோலாம் எடுக்கிறேன்னு போது இதெல்லாம் அவனுக்கு சொன்னால் புரியாது, இது என்னுடைய தொழில் தர்மம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்ச லட்சம் மாதிரி பேசிட்டு கிளம்புறான். அப்படி கிளம்பும் போது ஹீரோயின் கிட்ட ஏதோ ஒன்று எழுதி கொடுக்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இன்னும் 6 வாரம் ஆகும் அடுத்த ஸ்பாட் நான் வந்து சேர்த்துக்கு, நம்ம மீட்டிங் ஸ்பாட் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி சரி எனக்கு நிறைய வேலைலாம் இருக்குது நான் கிளம்புறேன், அப்புறமா வந்து மீட் பண்ணுறேன் உன்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பிட, இப்போ ஒரு மேப்பை வச்சுக்கிட்டு அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கூட தான் நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. அவங்க போகக்கூடிய பாதைகளை பற்றியும் அதில் இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரேஞ்சர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகக்கூடிய பகுதியில் ஒரு சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான பிளேசஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ தனியாக போக முடியாது, உங்க கூட வந்து இந்த பழங்குடி இனத்தவர்களில் வந்து ஏதாவது ஒரு கைட் மாதிரி வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் நான்
நினைக்கிறோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, அந்த ஒரு சில இடங்களுக்கு மட்டும் அவங்க வந்து கிராஸ் பண்ணி விட்டுட்டு இவங்க மறுபடியும் இங்கே வந்துருவாங்களா அப்படின்னு கேட்க, அவன் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருமா நான் போய் கேட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் கேட்கறதுக்காக போறாரு. நம்ம ஹீரோனை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இல்லைம்மா அவங்க வரமாட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு பப்ளிஷ் பண்ணிட்டுக்கிறான் போல இருக்குது, அந்த மேட்டர் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்குது, அதனால் உதவி பண்ணுறதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இங்கே நிற்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க பயணத்தை தொடர ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே போயிட்டே இருக்காங்க, நடந்துகிட்டே இருக்காங்க. பயங்கரமான ஒரு சுட்டரிக்கக்கூடிய வெயில் அதில் நடக்கிறாங்க. இது வரைக்கும் வந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் செடி ஏதாவது இருந்தது, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாலைவனம் வரப்போகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால் முடியல, அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எதையோ பார்த்துட்டு இந்த கேமல்ஸ் எல்லாமே வந்து கத்த ஆரம்பிக்குது ஒரு மாதிரி. அது மட்டும் இல்லாமல் டாகும் குலைக்குது. என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா தூரத்தில் நம்ம சளி சொன்ன மாதிரியான அக்ரெசிவான ஒட்டகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்குது. ஒரு மூணு ஒட்டகங்கள் வந்து வந்துட்டு இருக்குது. அதை பார்த்து பயந்து போய் இந்த ஒட்டகங்கள்லாம் கத்த அதுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெறி பிடிச்ச மாதிரி வந்துட்டு இருக்குது. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, சளி என்ன சொன்னார், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீ ஏதாவது அக்ரெசிவான கேமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காத, சுட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ டக்குன்னு கன் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க மனசை கொஞ்சம் கல்லாகிட்டு அவங்களுடைய கேமலை காப்பாற்றணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு கேமலையும் சுட்டுறாங்க. அப்படி சுட்டுட்டு அப்படியே மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்கிறாங்க இருக்க இருக்க வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து அதிகமாகிட்டே இருக்குது, ஒரு மாதிரி ரொம்பவும் கஷ்டமாக போயிட்டு இருக்காங்க. ஒரு பயங்கரமான கலைப்பான பயணத்துக்கு அப்புறமா ஒரு சின்ன ஓடை ஒன்றா பார்க்குறாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு உயிரே வருது. அப்படியே இறங்கி தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஓட்டகங்களும் தண்ணி குடிக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் துணியெல்லாம் துவைச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கும்போது அப்போ திடீர்னு அந்த இடத்துல ஒரு கார் வர சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஒரு நாலு பேர் இறங்கி வராங்க, ரொம்பவும் வயசானவங்களாக இருக்காங்க. இவங்க ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுற வயசானவங்க போல இருக்குது. அவங்க நேராக வந்து பார்க்குறாங்க, ஹீரோயின் கூட உட்காந்து ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டு அவங்க கொண்டு வந்த இறைச்சியெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஹீரோயினோட இந்த பயணத்தை கேட்டு ரொம்பவும் மெர்சல் ஆகுறாங்க. அவங்களே வந்து பயப்படுறாங்க, இப்படி ஒரு ட்ராவல் வந்து ரொம்ப ஆபத்தானதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ நிற்கிறாங்க அந்த நாலு பேர். அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருனா, நீ அடுத்ததாக போகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும், கடினமாக இருக்கும், அதுக்கு எங்களில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைடாக இருந்தால் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அனுப்பி வைக்கிறாங்க. அவரை வந்து பார்த்தீங்கன்னா வாமா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நடந்து போகிறார். ஸோ அதுக்கப்புறம் தான் எடி கூட நடக்கும்போது தான் தெரியுது அவர் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கிட்டே வராங்க. நம்ம எடி நல்லாவே கம்பெனி கொடுக்குறாரு, நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப்லாம் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எடியோடைய உதவியோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ரூட்டை பிடிச்சி எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிளான் பண்ண ஒரு செக் போஸ்ட்டுக்கு தான் வந்து சேர்றாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவரும் ஒரு ஃபாரினர் தான். அவரும் வந்து ஹீரோயின் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளி உலகத்தையே வெறுத்து இந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கார் போல இருக்குது. இங்கேயும் சில பேர் இருக்காங்க. கிரண்டல் ரொம்ப நல்லவராக இருக்காரு, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு நல்லா வந்து உபசரிக்கிறாரு. அவர்கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் புலம்ப ஆரம்பிச்சிடறாங்க, இவன் வேற அப்பப்போ வந்து ஃபோட்டோ எடுக்க வந்துடுறான், எனக்கு ரொம்பவும் கடுப்பாக இருக்குது, நான் வந்து தனிமையாக தன்னிச்சையாக இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு என்னுடைய ட்ராவல் அவனும் ஒரு அங்கம் வகிக்கிற மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு நம்மலாம் புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து போகக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடி வந்தானா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எடி கிட்ட போய்ட்டு உதவி கேட்குறாங்க. அடுத்து கொஞ்சம் தூரம் மட்டும் தான் இருக்குது, அதுக்கு நீங்களும் வருவீங்களா எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் காலை காட்டுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ நல்லா இருக்குது, இன்னொரு ஷூவே கிடையாது, அதுக்கு பதிலாக செருப்பு போட்டுட்டு இருக்காரு. இதை போட்டுக்கிட்டு என்னால் வர முடியாதுமா, டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிண்டல் வந்து ஒரு ஷூ கொடுக்குறாரு. அவ்வளோதான், இப்போ நம்ம பெரியவர் எடி வந்து ரெடி ஆகிட்டார் பயணத்துக்கு. அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க ஷார்ட் ரூட்டில் வந்ததுனால அந்த ஃபோட்டோகிராஃபர் எப்படியோ லேட்டாக தான் இங்கே வர போகிறாரு. ஸோ அவர் கையில் வந்து கொடுக்க சொல்லி ஒரு நோட்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இவங்க கிளம்புறாங்க. இப்போ அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி ஓட்டை குறைக்க தெரியுமா, அது ஏந்திருக்கவே மாட்டேது. ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு என்னென்னு பார்த்தா பயங்கரமான ஹீட்டாக இருக்குது, அதனால் கீழே கால் வைக்க முடியல. அது வந்து நல்லாவே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின்னு, அது ஏந்திருக்கவே மாட்டேது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் டக்கு நாங்கள் இருக்க கோணி பையன் கிழிச்சு அதோடைய நாலு கால்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஸ் மாதிரி போட்டு கிட்டத்தட்ட ஒரு மெது மெது ஷூ மாதிரி பண்ணி விட்டுட்டு எழுப்புறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஏஞ்சி நடக்க ஆரம்பிக்குது. இதை பார்க்குற ரெடி கரெக்டே இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடி வந்து ரொம்பவும் வந்து உதவிகரமாக இருக்காரு. இந்த பாலைவனத்தை பற்றி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு கற்றுத்தராரு. இந்த வறண்ட பாலைவனத்தில் சில மூலிகைகள்லாம் இருக்குது, அதை பற்றிலாம் சொல்லி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ ஒரு என்டர்டைன்மெண்ட் தான், டான்ஸ்லாம் ஆடி காட்டுறாரு, எப்படி சிரிக்கிறாங்க பாருங்க நம்ம ஹீரோயின். இந்த மாதிரிலாம் ஃபன் பண்ணிக்கிட்டு அவங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ரோட்டில் நிறைய வண்டிங்கெல்லாம் வருது. அந்த வண்டிங்கெல்லாம் வரும்போதே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இறங்கி இவங்களை பார்க்குறாங்க, என்னடா இவங்க வித்தியாசமாக இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், மிஞ்சி போனால் இந்த மாதிரி ஆட்களை பார்த்தா நம்மளும் போயிட்டு ஃபோட்டோ தானே எடுப்போம், ஆனால் அது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை இல்லையா. அதே மாதிரி தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இறங்கி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லை வேறு நம்ம எடி தாத்தாவை பார்த்துட்டு யாரையும் அவன் பழங்குடியினத்தவராக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரையும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம ஹீரோனுக்கு சுத்தமாக பிடிக்கல, போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் அவங்க விடாமல் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கும்போது தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, சே இதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு போது இருமா இதுக்குன்னு ஒரு வழி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுவாங்களே. ஸோ அந்த மாதிரி போயிட்டு எடி போயிட்டு பயமுத்துற மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடி அவங்க கிட்ட காசெல்லாம் புடினு வந்துடுறாரு. இப்படி தான் பண்ணணும் இவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ணி வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கங்க
ஆர் குதிச்சு குதிச்சு போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. டக்கு நம்ம எடி தாத்தா என்ன பண்றா, கன் எடுத்து போட்டு தள்ளிடுறாரு. என்ன பண்றது, இவங்களும் சாப்பிட்டாகணும் இல்லையா. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அந்த கங்கார் வந்து கட் பண்ணி அந்த பிளஷ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது அவருடைய பாஷையில கண்ணா மீனு கத்திட்டு ஓடி வர்றாரு எடி. என்னன்னு பார்த்தா அவர் என்ன சொல்ல ட்ரை பண்றாருன்னா, இந்த பெண்கள் வந்து மாமிசத்தை வெட்டக்கூடாது, ஒரு உயிரை அறுக்கிற விஷயத்தெல்லாம் வந்து ஆண்கள் தான் பண்ணணும் அவங்க வழக்கப்படி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. சோ அந்த சீனை கட் பண்ணா அப்படியே அந்த இடத்துல ஒரு கேம்ப் ஃபயரை போட்டு நல்ல ஒரு உணவு கிடைச்சிருச்சு. அதை குக் பண்ணி சாப்பிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோகிராஃபர் வரா, வரும்போதே ஒரு கன் எடுத்துட்டு வரான். இது யாருக்குன்னு பார்த்தா எடி தாத்தாக்கு. அவங்க ஒரு நோட்ஸ் கொடுத்துட்டு வந்தாங்களே, ஒரு கன்னு வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ நம்ம எடி தாத்தாக்கு ஒரு கன்னு கிடைக்குது. அவன் ஒரு மாதிரி பாக்குறான், இந்த கிழவ கூட தான் வந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காள் இவ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பாக்குறான். இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க, இவங்க ட்ரிப்ல இவங்க மார்க் பண்ணிருக்க ஒரு இடம் தான் வேன் பர்ட், அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. வந்து பார்த்தா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குக் கிராமம் இருந்திருக்கணும், ஆனா இங்க இல்ல, எல்லாமே வெறிச்சோடி போய் கிடக்குது. இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க, என்ன ஆயிருக்கும் இங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா திடீர்னு காருக்குள்ள இருந்து ஒருத்த வெளியில வரான். என்னன்னு பார்த்தா இருக்குதே ஒரு நாலஞ்சு பேர் தான், அவங்க அந்த மாதிரி ஒளிஞ்சிருக்காங்க போல இருக்கு. சோ நம்ம எடி தாத்தா போயிட்டு பேசுறாரு, கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து போட்டோகிராஃபரும் வந்துடுறான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தனியா வந்து மேப்ல ஏதோ மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் தனியா போக போறாங்களா, எடி கூட கிடையாது. இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்து இங்க பாரு, நீ தப்பு பண்றன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லணும். என்ன என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அடுத்த 200 மைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்தல சின்ன சின்ன செடிகள்லாம் இருந்துல, அது கூட இருக்காது, மொட்டையான பாலைவனம், நீ தனியா போறதுல எவ்வளவு ஆபத்து இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேக்கும்போது அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா ஆபத்து இருக்குதான், இது தெரிஞ்சுதானே நான் இறங்கினேன், இதுதானே என்னுடைய பயணம், இது என்னுடைய பிளான், என்னுடைய சோலோ ட்ரிப், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நீ சொன்னா கேட்க மாட்டேன், சரி ஓகே, அந்த பாலைவனத்துக்கு நடுவுல அட்லீஸ்ட் வந்து உனக்காக ஒரே ஒரு வாட்டர் கேனாச்சு நான் வைக்கிறேன், ஏன்னா அந்த இடத்துல சுத்தமா தண்ணி கூட இருக்காது, இதனால ஒன்னும் உன்னுடைய தனித்தன்மை வாய்ந்த பயணம் வந்து கெட்டு போயிடாதுல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சரி ஓகே உன் இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு மட்டும் ஒத்துக்கிறாங்க நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயின் வந்து சோலோவா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அடுத்த நாள் வந்து இப்ப கிளம்ப போறாங்க. அதுக்கு முன்னாடி எடி தாத்தா கிட்ட, இவ்வளவு நாள் வந்து இவ்வளவு தூரம் வந்து என்ன கூட்டணும் வந்து விட்டுருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அப்ப எடி தாத்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூழாங்கல்ல கொடுக்குறாரு. அதை கொடுத்து நீ வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய பயணத்தை வெற்றிகரமா முடிப்புமா, உனக்கு ஒன்னாகாது, என் ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிளஸ் பண்ணிட்டு அவரும் கிளம்புற அந்த இடத்த விட்டு அவங்க எல்லாம் கிளம்ப நம்ம ஹீரோயின் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டம். சோ அந்த இடத்தை கடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பஸ் ஒன்னு வச்சிருக்காங்க. அந்த காம்பஸ் வந்து எடுத்து பாக்குறாங்க, இவங்களுக்கு வந்து இந்த பயணத்துல வழிகாட்டியா இருக்கிறதே இதுதான், இதுக்கப்புறம் இது இருந்தா மட்டும்தான் டிராவலே பண்ண முடியும், ஏன்னா மொட்டை பாலைவனத்துல இப்ப இவங்க நடக்க போறாங்க. சோ அப்படியே நடந்து போறாங்க, இன்னும் டீப்பா போயிட்டு இருக்காங்க, ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு உட்காரும் போது அப்பதான் தெரிய வருது என்னன்னா, அந்த காம்பஸ் இவங்க தொலைச்சிட்டு இருக்காங்க. வந்த வழி எங்க விழுந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க, ஏன்னா அது இல்லாம இங்க கிராஸ் பண்ணி போகவே முடியாது. சோ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஒட்டகங்களை அங்கேயே கட்டிட்டு இவங்க நாயை மட்டும் டிகிரியை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு வந்த வழியிலேயே இவங்க போறாங்க அந்த காம்பஸை தேடிக்கிட்டு. அந்த காம்பஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஸ்டோரி இருக்காது, என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க அப்பா கொடுத்திருப்பாரு, இவங்க அப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கொடுத்திருப்பாங்க, அவங்க இறந்த அம்மா கொடுத்திருப்பாங்க, இல்ல ஒரு பயங்கரமான சென்டிமெண்ட் இருக்குது. சோ அதை தேடிக்கிட்டு போறாங்க, இவங்களும் தேடுறாங்க தேடுறாங்க, ரொம்ப தூரம் தேடி வந்துட்டாங்க, ஒரு கட்டத்துல வழியே மாறி போயிடுறாங்க, ஒரு மாதிரி டிப்ரெஷனா சுத்திட்டே இருக்கும்போது அப்பதான் அந்த இடத்துல அந்த காம்பஸை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அந்த காம்பஸ் கடிச்சிடுச்சு எடுத்து பாக்குறாங்க, அது கரெக்டா வழி காட்டுது, ஆனா அந்த கேமல்ஸ் இருக்கிற இடத்துக்கு இவங்களால போவே முடியல, ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு கடைசியில் டிகிட்டிக்கிட்டு கேக்குறாங்க, பிளீஸ் கேமல் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டு போறியா அப்படின்னு மாதிரி கேட்ட உடனே அந்த நாயை வந்து பாத்தீங்கன்னா மோபம் பிடிச்சிட்டு கூட்டு போய் கரெக்டா கொண்டு வந்து விடுது. ஒரே சந்தோஷம் இவங்களுக்கு, எப்பா ஒரு வழியா அவங்கள பாத்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எப்பவுமே ஒரு பிரச்சனை முடியும் போது ஒரு சந்தோஷம் வருவாங்கல்ல, அந்த சந்தோஷத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ரொம்பவும் ஜாலியா அதுங்க கூட விளையாடிட்டே இருக்கும்போது இப்ப தூரத்துல ஏதோ ஒண்ணு நடந்து வர மாதிரி தெரியுது, ஒரு அக்ரஸிவான ஒட்டகம் இவங்களை நோக்கி வர மாதிரி தெரியுது, இவங்களுக்கு செம கோவம் வருது, கையில ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு விரட்டலாம்னு சொல்லிட்டு வேகமா போய் கிட்ட நின்று போய் பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒட்டகமே வரல, ஒரு மணல் புயல் தான் உருவாயிருக்கு, அது இவங்க கண்ணுக்கு இலூஷனா அப்படி தெரிஞ்சிருக்குது. சோ இந்த இடத்துல இதுக்கப்புறம் இதெல்லாம் தான் நடக்க போகுது அப்படின்றது ரொம்பவே நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்குது, ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் வந்து சுட்டுரிச்சிட்டு இருக்குது. இப்ப அப்படியே வந்து டிராவலை கண்டினியூ பண்றாங்க, தண்ணி தண்ணி இவங்க கொண்டு போன தண்ணி எல்லாம் வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் காலி ஆயிட்டே இருக்குது, கடைசி டிராப் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப காலி ஆயிடுச்சு, ஏன்னா இவங்களும் குடிச்சாங்கணும் கேமலுக்கும் கொடுத்தாகணும். இப்ப கம்ப்ளீட்டா காலி ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, அவங்க முகம் பாருங்க எப்படி வாடி போய் கிடக்குது, அவங்க உடம்பெல்லாம் பேட்ச் பேட்சஸா வந்து பாத்தீங்கன்னா தோலெல்லாம் உரிய ஆரம்பிக்குது. சோ இந்த மாதிரி அப்படியே நடந்துட்டு இருக்காங்க. ஒரு சில சமயங்கள்ல நம்ம கான்பிடென்ட்டே உடைக்கிற மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி வரும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஹீரோயின்குள்ள வந்து ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அவங்க நடந்து போற பாதையில ஒரு கேன் இருக்கிறத பாக்குறாங்க, வேற யாருமே கிடையாது, அந்த போட்டோகிராஃபர் வச்சுட்டு போன தனி தான், அதை பார்த்த உடனே தான் உங்களுக்கு உயிரே வருது. இப்போ அப்படியே கட் பண்ணா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க நினைக்கிற ராத்திரி. அந்த தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு யாரோ ஒருத்த ஹெல்மெட் போட்டு வந்துட்டு எங்கிட்ட கார் இருக்குது வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அற போதுல ஏஞ்சி பாத்துட்டே இருக்காங்க. என்னன்னு பார்த்தா மறுபடியும் இது ஒரு இலூஷன் தான். இப்போ அடுத்த நாள் காத்தால எழுந்துக்கிறாங்க, ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா டயர்டா இருக்காங்க, அவங்களால முடியல, என்னடா இப்படி சூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சற்றும் எதிர்பார்க்காத இவங்க வந்து மேப்லயே பிளான் பண்ணி தான் போறாங்க, இந்த இடத்துல இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று பாக்குறாங்க, அப்படி நின்று பார்த்துட்டே இருக்கும்போது அதுல இருந்து ஒரு வயசான பாட்டி வெளில வந்து பாக்குறாங்க. ஒருவேளை இது ஒரு இலூஷனா இருக்குமா அப்படின்னு
சந்தேகமா நின்று பார்த்துட்டே இருக்கும்போது யார்மா நீங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு தாத்தாவும் பாட்டியும் தனிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க, உபசரிக்கிறாங்க. அப்ப கேக்குறாங்க, என்னமா இந்த இடத்துல என்னமா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு இவங்க கதையெல்லாம் சொல்லும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தது மட்டும் இல்லாம பாருங்களேன், இந்த பாட்டிக்கு வந்து பசங்க இல்ல போல இருக்குது. உட்கார வச்சு நல்லா குளிப்பாட்டி விடுறாங்க, அவங்க உடம்புல இருந்த சிறப்புகளுக்கெல்லாம் வந்து மருந்து போட்டு விடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் இவங்க கூடவே தங்குறாங்க. அப்படி பழைய கேசட்லாம் போட்டுக்கிட்டு கேம்லாம் விளையாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா நீங்க ராத்திரி கழிச்சுட்டு அங்கே தூங்க போறாங்க. அப்படி தூங்கும் போது தான் ஒரு சீன் இவங்களுடைய பாஸ்ட் டென்ஸ்ல வந்து இவங்க ரிலேட் பண்றாங்க கனவுல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா இறந்து போனப்போ அவங்க அப்பா வந்து உட்கார்ந்ததை சொல்ல முடியாம சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீங்க இருக்க முடியாதுமா, நீ வந்து உன்னுடைய ஆன்டி வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னும் போது அப்ப என் கோல்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கோல்டின்றது இவங்க சின்ன வயசுல வளர்த்த டாக் அப்படி சொல்லும் போது கோல்டி எல்லாம் கூட்டு போக மாட்டாங்கம்மா, அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த ஃபிளாஷ் அப்படியே கட் ஆகுது. என்னன்னு பார்த்தா இவங்க டிகிடி நாய் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, சும்மா அப்படியே ரிலேட் பண்ணி பாக்குறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில முடிச்சுக்கிறாங்க. அப்படி முடிச்சுக்கிட்டு வெளியில வந்து பார்த்தா இந்த பாட்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியா இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதமா, நீ வந்து சேஃபா போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி இவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா மறுபடியும் அந்த இடத்துல இருந்து டிராவல தொடங்குறாங்க நம்ம ஹீரோயின். ஸோ இப்படியே போயிட்டு இருக்காங்க, ஃபுட்டெல்லாம் காலி ஆயிடுச்சு, இன்னொரு ரெண்டு மூணு நாள் ஆகுது. அப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதியான வேலையில வந்து ஒரு கங்காரு இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அப்படா இங்க ஒரு சாப்பாடு கிடைச்சிருச்சா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு போறாங்க. பாருங்க திடீர்னு பார்த்தா எடி தாத்தா ஓடி வராரு. கட் பண்ணதை கட் பண்ணது என்னன்னு பார்த்தா அது ஒரு இலூஷன் வந்து அவர் சொல்லியிருக்கார் இல்லையா, பெண்கள் வந்து மாமிசங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க இவங்க, அதை அப்படியே விட்டுட்டு அப்படியே டிராவல் பண்ணி போறாங்க. இப்போ இன்னும் அப்படியே டிராவல்ஸ்லாம் போயிட்டே இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு நல்லா தூங்க போறாங்க. அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ராத்திரி வந்து டிகிடி நாய் வந்து எழுப்பிட்டே இருக்குது. அவன் வந்து எழுப்புறான், வந்து ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுறான், அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இந்த மாதிரிலாம் நீ எழுப்ப மாட்டியே, டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டும் இருட்டாக இருக்கு. அதில் டார்ச்லாம் அனுப்பிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. என்னன்னு பார்த்தா வாயெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது, அவன் வாயிலிருந்து நொர நொறையாக வந்துட்டு இருக்குது. அப்போ தான் பார்க்குறாங்க அங்கே ஏதோ ஒரு பாய்சன் பாட்டில் இருந்துருக்குது, அதை தெரியாமல் இவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் போல இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில, அந்த பொட்டல் காட்டில் வந்து அழறாங்க கதறாங்க, டே என்ன இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ட்ரீட்மெண்ட்டோ பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அவனால் முடியல, அவன் ஒரு மாதிரி கிறுக்கலாகவே சுற்றிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் காலையில் பார்க்குறாங்க, ராத்திரி முழுக்க அவன் கஷ்டப்படுறான், அந்த விஷம் வந்து அவனை போட்டு ரொம்ப தாக்கிட்டு இருக்குது. அவன் காலையில் அதை பார்க்குறாங்க, அவன் ஒரு மாதிரி வந்து மூச்சு திணறிட்டு இருக்கிறத பார்த்தனா அவங்களால சுத்தமாக முடியவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் எங்கே அவனுக்கு மெடிசனை கொடுத்து எப்படி காப்பாற்றுறது, அவன் வழியில் துடிச்சிட்டு இருக்கான், அதை பார்க்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கன் எடுத்து சுட்டு சாகடிக்கிறாங்க. அப்படி சாகடிச்சிட்டு கதறி கதறி அங்கே அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாஸ்ட் டென்ஸ் ரிலேட் பண்ணுறாங்க. அது என்னன்னா அவங்க அந்த வீட்டை விட்டு போகும்போது அந்த கோல்டி டாக் நின்றுட்டு இருக்கும், அது அங்கேயே விட்டு போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும், அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து இங்கே ரிலேட் பண்ணுறாங்க. அவன் வந்து இறந்து போயிட்டான், அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும். அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆகுது, என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை முடிச்சிக்கலாமா, இதோட இந்த ட்ராவலை முடிச்சிக்கலாமா அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. டிகிரியோட இழப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை அப்படிலாம் யோசிக்க வைக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரேடியோ ஒன்று கொண்டு வந்துருப்பாங்க தெரியுமா, அதை வச்சு கனெக்ட் பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சிக்னலும் கிடைக்கல. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாக வராங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ட்ராவல் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்ல, நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை. டிகிரியை பார்த்துக்கிட்டே அப்படியே படுத்து கிடக்கிறாங்க, சுத்தமாக உடம்புல வந்து எனர்ஜியே கிடையாது. எந்த அளவுக்குன்னா ஒரு பெரிய மலைப்பாம்பு இவங்க மேலே ஏறி போகுது, அது கூட தெரியாமல் படுத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். ஒரு கட்டத்தில் ஏஞ்சிக்கிறாங்க, அவங்க பயணத்தையும் வந்து தொண்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஷாட்டில் காட்டுறாங்க, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அடிக்கிற வெயிலுக்கு நிர்வாணமாக பாலைவனத்தில் வந்து நடந்துட்டு இருக்காங்க. சுத்தமாக எனர்ஜியே இல்லை, ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவங்க பாட்டு நடந்துட்டு இருக்காங்க, பின்னாடி ஒட்டகங்கள்லாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. இவங்க ஒரு வேளை வந்து இலூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா திடீர்னு ஏகப்பட்ட கார்கள் இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்குது. இதை பார்த்து பயந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு புதர் மாதிரி இருக்குது, அங்கே போய்ட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க. ஒழிஞ்சிருந்து பார்க்குறாங்க, இப்போ கேமல் மட்டும் தனியாக விட்டு வந்திருக்காங்களா, அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து இப்படி தனியாக ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ பெரிய ட்ரெக்கிங் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க, இவங்க பார்த்து அப்படியே பயந்து ஒழிஞ்சிட்டு இருக்கும்போது இப்போ கடைசியாக வந்து அந்த இடத்துக்கு ஃபோட்டோகிராஃபர் நிற்க வராரு. அவர் பார்த்துறாரு நம்ம ஹீரோயினை, நேராக ஹீரோயின் கிட்ட ஓடி வரும்போது கத்துறாங்க, கிட்ட மட்டும் வந்தீங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கத்தும்போது எல்லாரையும் வந்து முதல்ல அனுப்பி விடுறாரு, கொஞ்சம் நேரம் இடம் கொடுங்க எங்களுக்கு அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுட்டு பேசுறாரு. கொஞ்சம் நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துறாரு, ஏன்னா அவங்க இப்போ சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அங்கே வந்து கிளம்பி போகிறாங்க. ராத்திரி நிக்கு மட்டும் கூட இருக்காரு. அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நான் வந்து எப்பவுமே தனிமை விரும்பி தான், எனக்கு வந்து யாருமே தேவைப்பட்டதில்லை, ஆனால் என்னை விட்டு டிகிரி போனதுக்கப்புறம் நான் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அவர் சமாதானப்படுத்துறாரு. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆகுது, கொஞ்சம் தூரம் அவர் ட்ராவல் கூடவே வராரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழங்குடியினத்தவர்கள் குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டகங்கள் மேலே ஏறி விளையாடிட்டு இருக்கும்போது அப்போ தான் நிக் கொண்டு வந்த நியூஸ் பேப்பரை இவங்க பார்க்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக் ஆஃப் த டவுன் கிடையாது, டாக் ஆஃப் த கண்ட்ரியே இவங்க தான் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. ஏகப்பட்ட ஃபோட்டோகிராஃப் போட்டு ஏகப்பட்ட மேகசீனில் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு இவங்களை பற்றி. இதை பார்த்துட்டே இருக்கும்போது நிக்கு கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு. அங்கே போய் சேரும்போது அங்கே எந்த ஒரு ரிப்போர்ட்டரும் இருக்கக்கூடாது அப்படின்னும் போது இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நீ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்ட, உன்னை தேடி கண்டிப்பாக அங்கே வருவாங்கன்னு போது பல ஐடியாக்கள் கொடுக்குறாரு. இல்லை இல்லை அந்த ஐடியாலாம் வேலைக்காகுது, நான் சொல்கிறத கேளு, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போக போகிற டெஸ்டினேஷனுக்கே போக போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக அந்த டெஸ்டினேஷன் மாற்றி பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நான் போக போகிறேன், அது உனக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கணும் சரியா
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவரும் வந்து சரி ஓகே இன்னும் கொஞ்ச நாள் தான் முடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படி நடக்கிறாங்க, ஒரு பெரிய பாலைவனம் மாதிரி ஃபுல்லா மண்ணாலான பாலைவனம் மாதிரி இருக்கும் தெரியுமா, கம்ப்ளீட் 100% பாலைவனம். அதுலதான் அவங்களுடைய கடைசி பயணம். ரொம்ப கஷ்டப்பட்டு டிராவல் பண்றாங்க, ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி இப்ப அந்த வெறும் 4 ஒட்டகங்க மட்டும்தான் இருக்குது. அப்படி அந்த பாலைவனத்தை கிராஸ் பண்ணி வரும்போது அப்படி நீல கலர்ல ஒரு வானம் மாதிரி தெரியுது. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் மெய் சிலிர்த்து போறாங்க. அது வானம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய கடல், இந்தியன் ஓஷன். ஸோ அவங்க பிளான் பண்ண அந்த இந்தியன் ஓஷனுக்கு தான் வந்து சேர்றாங்க. இதை பார்த்தோன்னா ஒரே சந்தோஷம் கண்ணில இருந்து தனியா வருது. அப்படியே வராங்க ரொம்ப சந்தோஷமா. பார்த்தா ஆல்ரெடி நம்ம போட்டோகிராஃபர் வந்துட்டாருங்க. அவர் வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு கடைசியில சாதிச்சிட்டல நீ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ ஒட்டகங்களை கொண்டு வந்து அப்படியே கொஞ்சம் தண்ணியில விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தண்ணிக்குள்ள குதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன சொல்றது, அப்படியே நீல கடல்ல இவ்வளவு நாள் டிராவல் பண்ணி வந்து அந்த வெப்பத்தை தணிக்கிற மாதிரி அப்படியே கடலுக்கு அடியில் அப்படியே நீந்துறாங்க. இதையும் நம்ம போட்டோகிராஃபர் போட்டோ எடுக்கிறாரு. ஸோ அப்படியே முடிச்சுட்டு இங்க வந்து வேர்டிங்ஸ் எல்லாம் போறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு லேடி இந்த மாதிரி 4 ஒட்டகங்கள் ஒரு டாகை வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் ட்ரக்கிங் பண்ணி கடைசியில அதை ஒரு ஆர்டிக்கலாகவும் அவங்க எழுதியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கலை பேஸ்டா வச்சுக்கிட்டு எடுக்கப்பட்ட கதை தான் இது. எப்படி இருந்தது இந்த படம்? சும்மா இந்த படம்லாம் பார்த்து பார்த்து போர் அடிக்குது, எனக்கு அப்படியே ஒரு மைல்டான ஒரு கதையை டிஃப்ரெண்டாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் அப்படியே அந்த ட்ரெக்கிங்கில் நம்மளே கூடவே இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ எப்படி இருந்தது இந்த படம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன், திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.